ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வெரண்டா ரேஸ் யூடியூப் சேனல். அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம 120 ரூல்ஸுக்கான ப்ராக்டிஸ் செஷன் போயாச்சு. சரி, இது வரைக்கும் 30 ரூல்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த 30 ரூல்ஸில் லாஸ்ட் 5 ரூல்ஸுக்கு நான் சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி கொஷின் கொடுக்கல, ஹோம்ஒர்க் கொடுக்கல. ஸோ அந்த ஹோம்ஒர்க் கொஷின்ஸை இப்போ நம்ம பார்த்துட்டு, இது வரைக்கும் இந்த 30 ரூல்ஸில் ஒரு 8 பர்டிகுலர் ரூல்ஸ்க்கான கொஷின்ஸை நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக வச்சுருக்கேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 5 ரூல்ஸை மட்டும் பார்த்துட்டு அடுத்து அந்த 8 பார்ப்போம். இது ரொம்ப ஷார்ட்டான செஷனாக தான் இருக்க போகுது. ஸோ குவிக்காக அந்த 5 ரூல்ஸ் நான் போடுறதோட சேர்த்து உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். அதுக்கடுத்து உங்களோட ஹோம்ஒர்க் கொஷின்ஸ்க்கான ஆன்சரை கண்டிப்பாக கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இது என்ன ஹெல்ப் பண்ணும்னா, ப்ரீவியஸ் 30 ரூல்ஸில் அங்கே இங்கே பார்த்தாலுமே அந்த 30 ரூல்ஸும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஞாபகம் இருக்காங்கிறத டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற யாராக இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ப்ரீவியஸ் வீடியோ சிஇடி பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், நானும் ஏகே சாரும் மாற்றி. ஸோ கொஞ்சம் பொறுமையாக ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இல்லையா கண்டிப்பாக கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஃபர்தராக இன்னொரு கிளாரிட்டி வீடியோ கண்டிப்பாக ரெடி பண்ணலாம். சிஇடி ஸ்டார்ட் டு எண்டா, என்ன சிஇடினா என்னன்றதுலேருந்து தற்போதைய நிலைன்ற அளவுக்கு நம்ம ஒரு தெளிவான வீடியோஸ் போட்டுடலாம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக மறக்காமல் பாருங்கள் அண்ட் ஷேர் டு மோர், நிறைய பேர் தெரிஞ்சுக்கட்டும். ஸோ இது வரைக்கும் நம்ம 120 ரூல்ஸில் 30 ரூல்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ செஷனுக்குள்ளே போயிடலாமா? ஸோ த ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது ப்ரீவியஸாக பார்த்த ஒரு 5 ரூல்ஸை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருந்தேன். ஸோ டிம் இஸ் ஹேவிங் எ பென். நம்ம சில வார்த்தைகள் பார்த்துருந்தோம், அதாவது பொசஷன், பெர்செப்ஷன் அண்ட் இன்னொரு மூணு டாப்பிக்கில். இந்த மூணு பர்டிகுலர் டாப்பிக்கில் ஃபீலிங், ஐ திங்க் பொசஷன், பெர்செப்ஷன், ஃபீலிங், இந்த மூணையும் பேஸ் பண்ணி ஒரு வேர்ப் இருந்துச்சுன்னா அது வந்து ஐஎன்ஜி ஃபார்மில் ஜென்ரலாக வராது அப்படின்னு பார்த்துருந்தோம். அதில் பர்டிகுலராக தெளிவாக ஹேவ்ன்ற வார்த்தையை மட்டும் இன்னமுமே தெளிவாக பார்த்துருந்தோம். என்ன பார்த்துருந்தோம், ஹேவ்ன்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா பொசிஷனுக்கும் பயன்படுத்தப்படும். சம்டைம்ஸ் ஐ எம் ஹேவிங் பிரன்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ஐ எம் ஹேவிங் லஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ எம் ஹேவிங் லஞ்ச் அப்படின்னா நான் லஞ்ச் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம், அதாவது லஞ்ச் உணவு உட்கொண்டுகிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அந்த கேஸில் இந்த ஹேவிங் வந்து பொசிஷனை சொல்லலை, என்னுடைய லஞ்சுன்னு நான் சொல்லலை, ஐ எம் ஹேவிங் லஞ்ச், அதாவது லஞ்ச் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் வருது. ஸோ இந்த கேஸில் ஹேவிங் இஸ் ரைட், ஆனால் அதுவே பொசிஷனில் வந்தால் தவறு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா டிம் இஸ் ஹேவிங் எ பென், அப்போ ஒரு பேனா அவர் வைத்திருக்கிறாருங்கிற பொசிஷனை சொல்லுது. ஸோ இந்த பொசிஷன் சொல்கிற இடத்துல இஸ் ஹேவிங் அப்படிங்கிற ஃபார்மேட் வந்து தவறு. ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் இருக்கிற தவறு எங்கே இருக்குது, ஹேவிங் அப்படிங்கிறதுல. அண்ட் நெக்ஸ்டா, திஸ் கிங் இஸ் நேம்ட் அஸ் சுல்தான். இது பார்த்தீங்கன்னா கிராமட்டிக்கலாக ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு பார்த்தா கரெக்ட், பட் யூசேஜ் படி அது தவறு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ த கிங் இஸ் நேம்ட் அஸ் சுல்தான், நல்லா பார்த்துருந்தோம் ஆஸ்ங்கிற அட்வெர்ப் எந்தெந்த கேசஸில் வரும்னு பார்த்துருந்தோம். ப்ரீவியஸாக எது எதில் பார்த்துருந்தோம், ஸோ கன்சிடர்ட் ஆஸ் அப்படின்னு கூட வரலாம் அப்படின்னு பார்த்துருந்தோம். பட் எலெக்டட் ஆஸ், நேம்ட் ஆஸ், அப்பாயிண்டட் ஆஸ் அந்த மாதிரி வராது. ஏன்னா அஸ்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு மாதிரின்ற வார்த்தையை, அதன் போல், அதை போல அப்படின்ற மாதிரி வார்த்தை மீனிங் வருது. ஸோ ஒரு நேம்டு அஸ் அப்படிங்கிறதும், எலெக்டட் அஸ் அப்படிங்கிறதும், அப்பாயிண்டட் அஸ் அப்படிங்கிறதும் தவறு, அஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த கேஸில் இங்கே த கிங் இஸ் நேம்ட் அஸ் சுல்தான் இல்லை, த கிங் இஸ் நேம்டு சுல்தான், த கிங் இஸ் நேம்டு சுல்தான், சுல்தான் என்று பெயர் சூட்டப்பட்டார் அப்படின்னு பண்ணுறோம். சுல்தான் என்று என்பது போல் பெயர் சூட்டப்பட்டார் அப்படின்னு வரக்கூடாது, ஓகேவா? ஸோ ஆல்தோ சி ஸ்டடீஸ் வெல், சி ஃபெயில்ஸ். ஸோ ஆல்தோங்கிறது என்னன்னு பார்த்துருந்தோம், இன்ஸ்பைட் ஆஃப் அப்படின்னு பார்த்துருந்தோம். இன்ஸ்பைட் ஆஃப்னா என்ன, இருந்த போதிலும் அப்படின்ற மீனிங் பார்த்துருந்தோம். ஸோ ஆல்தோ சி ஸ்டடீஸ் வெல், அவள் நல்லா படித்த போதும், சி ஃபெயில்ஸ். ஸோ இந்த பட்டுன்றது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன படிச்சிருந்தோம், ஆல்தோ கேஸில் வந்தால் எட் கூட வரலாம், ஈவன் எட் இஸ் ஓகே, எட் இல்லைனா இன்னும் நல்லது. ஆல்தோ ஷி ஸ்டடீஸ் வெல், ஷி ஃபெயில்ஸ், இருந்த போதும் அவள் ஃபெயில் ஆகிறாள் அப்படின்னு சொல்லலாம். இருந்த போதும் ஆனால் அவள் ஃபெயில், இருந்த போதும் ஆனா அப்படிங்கிறது தவறு. ஸோ இருந்த போதும் அவள் இன்னும் ஃபெயில் ஆகிறா அப்படின்னு கூட சொல்லலாம். எட்டுங்கிறது ஸ்டில் நவ் அப்படின்ற மாதிரி மீனிங்ல இன்னமும் ஃபெயில் ஆகிறா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கேஸில் பட்டுன்னு வந்ததால இந்த பட் வர்ற இடம் தவறு. அண்ட் நெக்ஸ்ட், ஸோ ஃபார் ஹி டிட் நத்திங் ஒர்த்தி. ஸோ என்னென்ன வார்த்தைகள் பார்த்தோம், ஜஸ்ட் நவ், அண்டில் நவ், அப் டு நவ் அண்ட் ஸோ ஃபார், இந்த மாதிரியான சென்டென்ஸ் ஃப்ரேசஸ், ஐ மீன் சின்ன சின்ன வார்த்தைகளில் நமக்கு எப்பவுமே என்ன டென்ஸ் வரும்னு பார்த்தோம், பெர்ஃபெக்ட் டென்ஸ். அண்ட் அடிஷ்னலி ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க, ஆக்சுவலாக ஜஸ்ட் நவுங்கிற இடத்துல சார் அது ப்ரெசன்ட் வருமா பாஸ்ட் வருமா அப்படின்ற ஒரு டவுட், அதாவது ப்ரெசன்ட்
பர்ஃபெக்ட் வருமா இல்லை பாஸ்ட் பர்ஃபெக்ட் வருமா அப்படின்ற டவுட் கேட்டிருந்தீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜஸ்ட் நவ், சோஃபார் இந்த மாதிரி வார்த்தைகள் வந்தால் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வரும் அப்படின்ற அளவில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. எக்ஸாமை பொறுத்தவரை அங்கே இதுதான் வரும், இது வந்திருக்கு, ஸோ இது ப்ரெசண்ட்டு, இது பாஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுன்றது இனி வரக்கூடிய நம்ம கிராமர் கிளாஸஸில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். ஸோ இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த மாதிரி சோஃபார் வந்தால் இங்கே பாஸ்டில் இருக்கா? ஸோ தவறு. ஸோ இந்த இடத்துல ஒரு பெர்ஃபெக்ட் டென்ஸ் வரணும். ஸோ இட் மைட் பி சோஃபார் ஹி ஹேட் நாட் ஹீ had done nothing worthy illa varalam illa he has done nothing worthy varalam so rendume varalam but inge past tense irukku so nama maatha kudadengiradhu kaandi he had done nothing worthy appdin previous session layum sollirpen so oruthar keta doubt kaga da ungalku andha inda clarity so theliva nyaavu vechukonga inge oru perfect tense varanungiradha nalla nyaavu vechukonga and the cattle cattle indra vaarthaiyoda nama sila vaarthaigal padichom adalla collective nouns kedaiyadhu they are plural nouns enna na example paathundom people poultry gentry clergy vermin இந்த மாதிரி சில வார்த்தைகள் பார்த்துருந்தோம். இந்த வார்த்தைகள் எல்லாமே ப்ளூரல் நவுன்ஸ், தே ஆர் நாட் கலெக்டிவ் நவுன்ஸ். ஈவன் போலீஸ் கூட அப்படி தான் பார்த்துருந்தோம். ஸோ இது ப்ளூரல் நவுனாகத்தான் வருமே தவிர அதெல்லாம் கலெக்டிவ் நவுன் கிடையாது. நம்ம கலெக்டிவ் நவுன்னா சிங்குலர் வெர்பு யூஸ் பண்ணுவோம், பட் ப்ளூரல் நவுனாக இருந்தால் கண்டிப்பாக ப்ளூரல் தானே யூஸ் பண்ணும். ஸோ இந்த கேஸில் த கேட்டில் அப்படிங்கிற ப்ளூரல் நவுன்காக இங்கே இஸ்ன்னு வந்தது தவறு. ஏன் அப்படின்னு சொல்லியிருந்தேன், கேட்டில் வந்து குரூப் ஆஃப் டிஃப்ரெண்ட் அனிமல்ஸை சேர்க்கும். ஃபார் எக்ஸாம்பிள், கேட்டில்னா ஆடும் இருக்கும் மாடும் இருக்கும், இது எல்லாமே ஆடு மந்தை மாட்டு மந்தை இது எல்லாமே சேர்ந்தது தான் கேட்டில்னு சொல்லுவோம். ஸோ கேட்டில்ன்றப்போ நம்ம டிஃப்ரெண்ட் குரூப்ஸை சொல்கிறதுனால இங்கே ஆர். ஓகேவா? ஸோ இது தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க எந்தெந்த வார்த்தைகளுக்கு. அதுலேயும் இதில் ஸ்பெஷல் எக்ஸப்ஷன் கேசஸும் பார்த்தோம் பீப்புளுக்கு. ஸோ அந்த ஃபைவ் ரூல்ஸை நான் ப்ரஷ் அப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன ஷார்ட் ஒரு ஓவர்லே மாதிரி நம்ம பார்த்துட்டோம். ஸோ இன்னும் கிளியராக வேணும்னா ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த ஃபைவ் ரூல்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஹோம்ஒர்க் குவெஸ்டின்ஸா. ஸோ இந்த 8 பர்டிகுலர் ரூல்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த 8 பர்டிகுலர் ரூல்ஸுக்கான ஆன்சரை தெளிவாக கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஜஸ்ட் சிம்பிளா பார்த்தலாம், ரீதா ஸ்டார்டட் டு ஷிவர் அட் ஹிஸ் சைட்டா. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன ரூல் கொண்டு வரோம் அப்படின்னா, சில வார்த்தைகளுக்கு பொசசிவ் கேஸ். நான் என்னென்ன ரூல்ங்கிறத கொஞ்சம் மென்ஷன் பண்ணுறேன். சில வார்த்தைகளுக்கு முன்னாடி பொசசிவ் கேஸ் வராது. ஸோ இந்த ரூல் நான் உங்களுக்கு ரூல் ஏன் ரிமெம்பர் பண்ண ட்ரை பண்ணுறேன்னா, ஐ வில் ரிமெம்பர் யூ. இல்லை உங்களுக்கு வேணாம்னா ஜஸ்ட் நேராகவே நீங்கள் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோவை இப்படியே பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இல்லையா உங்களுக்கு ஐடியா கிடைக்கலன்னா என்னோட ஹின்ஸை கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, சில வார்த்தைகளுக்கு முன்னாடி பாசிட்டிவ் கேஸ் வராது அப்படின்ற ரூல். அண்ட் நெக்ஸ்ட், போத் அதுல் அண்ட் ப்ரூக் ஆர் நாட் ரெடி டு அட்டன் த எக்ஸாம்ஸா. ஒரு ரூல் இருக்குது, அந்த பர்டிகுலர் ரூலில் போத் அண்ட் நாட் காம்போ யூஸ் பண்ணலாமா வேணாமான்ற ரூல். ஸோ அதை பேஸ் பண்ணி. அண்ட் நெக்ஸ்ட், இட் இஸ் வெரி த பெஸ்ட். ஸோ வெரியோட யூசேஜ் பேஸ் பண்ண ஒரு ரூல். அண்ட் நெக்ஸ்ட், சி இஸ் ஒன் ஆஃப் த கேர்ள்ஸ். ஸோ ஒன் ஆஃப் த கேர்ள்ஸ்னு வந்தால் அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்டுக்கு என்ன வெர்ப் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஒன் ஆஃப் த கேர்ள்ஸ் அண்ட் ஒன் ஆஃப் த கேர்ள்ஸ் ஹூ, இந்த மாதிரி கான்செப்ட், அதை பேஸ் பண்ண ஒரு ரூல். அண்ட் நெக்ஸ்ட், ரீத்து ஹேட் 5 dozens. ஸோ இது பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர், நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அண்ட் யூனிட் அந்த வேல்யூ பேஸ் பண்ண ஒரு ரூல். ஸோ அந்த ரூலை போய் ப்ரஷ் அப் பண்ணுங்கள். அண்ட் ஹி வாஸ் ரெடி டு புட் எஃபோர்ட்ஸ் என் எஃப். ஸோ என்எஃப்ஐ பேஸ் பண்ணி, என்எஃப் நவுன் அண்ட் அப்ஜெக்டிவ் என்எஃப் அந்த காம்போ இருக்குது பார்த்தீங்களா, அதை பேஸ் பண்ணி. ஹீ இஸ் ஹேண்ட்ஸம் தேன் ஆல் பாய்ஸ். ஸோ இந்த ரூல் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேரேட்டிவ் டிகிரி, கம்பேரிசன் டிகிரிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எரர் வர்றப்போ, ஹீ இஸ் ஹேண்ட்ஸம் தேன் ஆல் பாய்ஸ், ஆல் பாய்ஸுங்கிறது கரெக்டாக இல்லையா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு ரூல். அண்ட் ஸ்கேர்ஸ்லி அப்படின்னு வந்துட்டு நம்ம தெரியும் அது அட்வெர்ப். ஸோ ஸ்கேர்ஸ்லி ஹி வென்ட் டு த சர்ச். ஸோ இதில் சென்டென்ஸ் ஃபார்மேஷனில் என்ன எரர் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒவ்வொன்றிலையும் என்னென்ன ரூல் இம்ப்ளை ஆகுது அப்படிங்கிறத சொல்லிட்டேன். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களோட ஆன்சர்ஸை பக்காவாக கரெக்டாக எனக்கு ஆன்சர் கொடுத்துருங்க. ஸோ அந்த ஆன்சரை பேஸ் பண்ணி நீங்கள் எந்த அளவுக்கு இந்த 30 ரூல்ஸில் ஓரளவுக்கு ரிமெம்பர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, எதெல்லாம் முக்கியமோ அதை தான் பேஸ் பண்ணி இந்த 8 க்வெஸ்சன்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அந்த 8 க்வெஸ்சன்ஸ்க்கான ரூல்ஸ் உங்களால் ரிமெம்பர் பண்ண முடிஞ்சுன்னா முக்கியமான ரூல்ஸ் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது முடிந்த உடனே இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் செஷன், அடுத்த செஷனில் இந்த 8 எக்ஸாம்பிள்ஸ்க்கான ஆன்சர்ஸ், ஐ மீன் எக்ஸசைஸ்க்கான ஆன்சர்ஸை கொடுத்துட்டு உங்களுக்கு உடனே அடுத்து 120 ரூல், அதாவது அடுத்த 120னா ஐ திங்க் 30 ரூல்ஸ் முடிச்சிட்டோமா. ஸோ 31 to 35 நம்ம பார்ப்போம். அண்ட் உங்களுக்காக ஒரு சின்ன கிளாரிட்டிக்காக
ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக 120 ரூல் வீடியோ. இதுக்கு முன்னாடி கிராமர் ஃபார் எக்ஸாம்ஸ் பக்கா கிளாரிட்டிக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த வீடியோஸையும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ப்ரீவியஸாக சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் பேஸ் பண்ணி அண்ட் சென்டென்ஸ் அப்படிங்கிறதும் சென்டென்ஸோட கைன்ஸும் சொல்லியிருக்கேன். ஸோ தெளிவாக போய் அந்த வீடியோவும் பாருங்கள். அண்டில் தென் திஸ் இஸ் டாட்டா, சி யூ, பை பை ஃப்ரம் விஷ்வந்த். தேங்க்யூ கைஸ்.